வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேலை இரவு செய்திகளுக்காக அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகள். லோக் ஆயுக்தா அமைக்க முதற்கட்ட பணிகள் தொடக்கம். தமிழக அரசு அரசாணை வெளியீடு. சென்னையில் கருணாநிதி சிலை திறப்பு விழா, சோனியா காந்தி பங்கேற்பதாக திமுக அறிவிப்பு. விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய அரசு பரிசீலனை, துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தகவல். தமிழக மீனவர்களுக்காக புதிய செயலி, இஸ்ரோ தலைவர் சிவன் தகவல். தமிழகத்தில் லோக் ஆயுக்தா அமைப்பதற்கான முதற்கட்ட பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் அறிவிப்பு அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. அனைத்து மாநிலங்களிலும் மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் மீதான ஊழல் புகார்களை சுதந்திரமாக கண்டறிந்து விசாரணை நடத்த லோக் ஆயுக்தா மற்றும் லோக்பால் சட்டம் 2013 உருவாக்கப்பட்டது. உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது லோக் ஆயுக்தா அமைப்பதற்கான சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்பட்டது. தமிழகத்தில் லோக் ஆயுக்தா அமைப்பை உருவாக்கும் முதல் கட்ட பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அரசாணையில் கூறப்பட்டுள்ளது. லோக் ஆயுக்தா அமைப்பின் தலைவர், செயலர், இயக்குனர் உள்ளிட்ட 26 பணியிடங்களை உறுதி செய்து அதற்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது. லோக் ஆயுக்தா தலைவர் இந்த 26 பணியிடங்களுக்கான தகுதியான உறுப்பினர்களை தேர்வு செய்வார் எனவும் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி சிலை திறப்பு விழாவில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி பங்கேற்க ஒப்புதல் அளித்துள்ளார். முன்னாள் முதல்வர் அண்ணா, திமுக தலைவர் கருணாநிதி ஆகியோரின் சிலை திறப்பு விழா வரும் டிசம்பர் 16 நடைபெறுகிறது. சென்னை அறிவாலயத்தில் நடைபெறும் சிலை திறப்பு விழாவில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி பங்கேற்க வேண்டும் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். இதனை ஏற்றுக்கொண்ட சோனியா காந்தி சிலை திறப்பு விழாவில் பங்கேற்க ஒப்புதல் அளித்துள்ளதாக திமுக வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புயல் பாதித்த பகுதிகளில் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய அரசு பரிசீலிக்கும் என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் நிவாரண உதவிகளை வழங்கி வருவதாக கூறினார். ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தை பொறுத்தவரை தமிழக அரசுக்கு அறிக்கை வந்தவுடன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். இன்றைக்கு இருக்கின்ற மாண்புமிகு அம்மாவுடைய அரசு அதை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் வாதாடி போராடி காவிரி நதிநீர் ஆணையத்தையும் காவிரி நதிநீர் முறைப்படுத்தும் குழுவையும் அமைத்து தந்ததுதான் வரலாறு. ஆக இரு மாநிலங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனையை, ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அது காவிரி நதிநீர் ஆணையம்தான் பேசி இரு மாநிலத்துடைய சம்மதத்தோடு தான் செயல்படுத்த வேண்டும் என்ற இருக்கிறது சட்ட விதி. அதை மீறி இன்றைக்கு மத்திய அரசு வழங்கியிருப்பது கண்டனத்துக்குரியது. கர்நாடகத்தில் காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்ட மத்திய சுற்றுச்சூழல் துறை வழங்கிய அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என திமுக தலைமையிலான அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சென்னை அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மேகதாது அணை கட்ட மத்திய அரசின் சுற்றுச்சூழல் அனுமதியை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக தலைவர் ஸ்டாலின், வருகிற டிசம்பர் 4 காலை 10 மணிக்கு திருச்சியில் அனைத்து கட்சி தலைவர்களும் கலந்து கொள்ளும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலத்தில் தமிழகத்தை வஞ்சிக்கக்கூடிய வகையில் மேகதாது அணை கட்டுவதற்கு மத்திய அரசு அனுமதி தந்திருப்பதை கண்டிக்கின்ற வகையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் வருகிற டிசம்பர் 4 திருச்சி மாநகரத்தில் அனைத்து கட்சி தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய வகையில் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தவிருக்கிறோம். மீனவர்களுக்காக இஸ்ரோ உருவாக்கியுள்ள புதிய செயலி விரைவில் வழங்கப்படும் என இஸ்ரோ தலைவர் சிவன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி ஏவுதளத்தில் இருந்து PSLV C-43 ஹைடெக் ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். விண்வெளியில் இருந்து பூமியை நோக்கி 630 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பொருட்களையும் இந்த செயற்கைக்கோள் மூலம் துல்லியமாக காண முடியும் என கூறினார். ரொம்ப வெற்றிகரமாக துல்லியமாக அது தேவையான ஆர்பிட்டில் வட்ட பாதையில் இந்த பிஎஸ்எல்வி அதை செலுத்திருக்குது. நாங்கள் இந்த இஸ்ரோ அதை ஆல்ரெடி டிஸ்பேச் பண்ணியாச்சு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அது கூடிய சீக்கிரம் மேபி 1 or 2 days அது கிடைக்கும். அது கிடைத்த உடனே அந்த மீனவ நண்பர்களுக்காக அந்த டிவைஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க கவர்மெண்ட். விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்ய வேண்டும், நதிகளை இணைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தில்லியில் பல்வேறு மாநில விவசாயிகள் ரயில் மறியலில் ஈடுபட்டனர். அகில இந்திய விவசாயிகள் சங்கத்தினர் தில்லியில் திரண்டு ரயில் மறியலில் ஈடுபட்டனர். தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் தமிழக விவசாயிகள் சங்கத்தினரும் போராட்டம் நடத்தினர். கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பிய அவர்களை காவல்துறையினர் கலைந்து போக செய்தனர். புயல் சேதத்தால் அழிந்து போன அனைத்து விவசாய பயிர்களுக்கும் உரிய நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய விவசாயிகள் ஒன்றிணைந்து தில்லியில் நாளையும் போராட்டம் நடத்த உள்ளனர். மராத்தியர்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் 16% இடஒதுக்கீடு அளிக்கும் மசோதா மகாராஷ்டிர சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதாவை மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் கொண்டு வந்துள்ளார். மராத்தியர்களுக்கு அரசு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பான மாநில பிற்படுத்தப்பட்டோர் ஆணைய பரிந்துரை மீதான நடவடிக்கை அறிக்கையும் அவர் தாக்கல் செய்தார். மராத்தியர்களுக்கு 16% இடஒதுக்கீடு வழங்குவது குறித்த மசோதா பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. மசோதாவை நிறைவேற்ற ஒத்துழைத்த எதிர்க்கட்சியினருக்கு முதல்வர் பட்னாவிஸ் நன்றி தெரிவித்தார். அரசியல் கட்சி தலைவர்களின் இன்றைய கருத்துக்களை காணலாம். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான காஷ்மீர் பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் கூறியுள்ளார். இரு நாடுகளின் உறவை முன்னெடுத்துச் செல்லவே நாங்கள் விரும்புகிறோம் என்றும் இந்தியாவுடன் வலுவான நாகரிகமான நல்லுறவை வைத்துக் கொள்ளவே பாகிஸ்தான் விரும்புகிறது என்றும் இம்ரான் கான் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சி இல்லாத இந்தியா மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி விமர்சித்துள்ளார். ஆளுநர் அலுவலகம் முதல் பிரதமர் அலுவலகம் வரை அனைத்திலும் தனது ஆதரவாளர்களை பாரதிய ஜனதா கட்சி பணியில் நியமித்துள்ளது என்றும், எனவே இந்தியாவை விட்டு பாரதிய ஜனதா கட்சி வெளியேற வேண்டும் என்றும் மம்தா பானர்ஜி கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்தியாவில் பிரதமர் நரேந்திர மோடி போன்ற சிறந்த பிரதமர் வேறு யாரும் இல்லை என்று தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா அரசு தமிழக அரசோடு இணைந்து தொடர்ந்து மக்கள் நலப்பணியில் ஈடுபட்டு வருகிறது என்றும், ஆனால் மத்திய அரசு ஏதோ மக்கள் நலனுக்கு எதிராக உள்ளதைப் போல சிலர் பிரச்சாரம் செய்கிறார்கள் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். திமுக அணியில் இருக்கிறோம், வெற்றிக்காக பாடுபடுவோம், இதில் எந்த குழப்பமும் இல்லை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். 20 தொகுதிகளில் எப்போது தேர்தல் வந்தாலும் திமுக வெற்றிக்காக மதிமுக பாடுபடும் எனவும் வைகோ தெரிவித்துள்ளார். மேகதாது அணை கட்டுவதற்கு முழு எதிர்ப்பு புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி உறுதி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் நிலைப்பாட்டை முழுமையாக எதிர்ப்பதாக புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரம் தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தி தேவைப்பட்டால் நீதிமன்றம் செல்வோம் எனவும் கூறினார். காவிரி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டக்கூடாது என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை முதலமைச்சர் நாராயணசாமி சுட்டிக்காட்டினார். எந்த விதமான தடுப்பணை இடையில கட்டக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்ற உத்தரவு. கர்நாடக அரசாங்க கர்நாடகத்தில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியாக இருந்தாலும் கர்நாடகம் தடுப்பணை கட்டுறதுனால தண்ணீர் வரத்து குறையும். அதனால் தமிழகம் மட்டுமல்ல, காரைக்கால் பகுதி புதுச்சேரியும் பாதிக்கும். புதுச்சேரி காரைக்கால் பகுதி விவசாயிகளும் பாதிப்பார்கள். அதனால் வந்து மேகதூத் அணையை கர்நாடக அரசு கட்டுவதை நாம் முழுமையாக எதிர்க்கிறோம். புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் தொற்று நோய் பரவாத வகையில் சுகாதார பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டெல்டா பகுதி மாணவர்கள் நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் வழங்க தமிழக அரசு சார்பில் மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இதுவரை 66% மின் விநியோகம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் உத்தரவுக்கு ஹெல்த் செக்டர் ராதாகிருஷ்ணன் வந்து அங்கே டெல்லியில் வந்து வினித் ஜோஷி ஐஏஎஸ் அவர் தான் ஹெட் ஆஃப் த கண்டக்டிங் நீட் எக்ஸாமினேஷன். அவங்கள்ட்ட நம்ம சொல்லிட்டோம். திருத்தம் திருத்தமாக நம்முடைய முதலமைச்சரும் நம்முடைய எங்களுக்கு அறிவுறுத்தியதுனால அது வந்து அது அந்த வந்து எக்ஸ்டென்ஷன் கேட்டுக்கிறோம், உறுதியாக வந்துடும் என்பதை தகவல் தெரிவிச்சுக்கிறோம். 4,03,000 கனெக்ஷனை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து மின்சாரத்தை கொடுத்துட்டோம். அந்த அங்கெல்லாம் பவர் ரெஸ்டோர் ஆயிடுச்சு. மொத்தம் நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் 66% மின் விநியோகம் சீரமைக்கப்பட்டிருக்கிறது. மேகதாது விவகாரத்தில் விவசாயிகளிடம் கருத்து கேட்டு எந்த ஒரு திட்டத்தையும் அரசு அறிவிக்க வேண்டும் என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரியை நம்பியுள்ள விவசாயிகளை காப்பாற்றும் வகையில் ஆற்றை ஓரிடத்தில் தேக்கி வைக்க கூடாது என கூறினார். ஸ்டெர்லைட் விவகாரத்தில் தமிழக அரசுதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்றும் மக்களே சட்ட ரீதியாக போராட வேண்டும் எனவும் கமலஹாசன் தெரிவித்தார். இந்த அரசுன்னு இல்லைங்க, எந்த அரசுமே இதில் பாதிக்கப்பட போவர்களை, இதனால் ஆதாயம் பெறப்போவர்கள் விவசாயிகள் மக்கள், அவங்கக்கிட்ட கேட்காம திட்டங்களை தீட்டுவது என்பதை வந்து வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது வந்து தொடர்ந்து தமிழகத்துக்கு நடந்து கொண்டே இருப்பதை போன்ற ஒரு உணர்வை தெளிவாகவும் தெரியும்படியும் செய்து கொண்டிருப்பது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயமா. கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களை சேர்ந்த எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக மாணவ மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தை ரத்து செய்த ஐஜேகே நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தருக்கு மாணவர்களின் பெற்றோர் நன்றி தெரிவித்தனர். புயல் பாதித்த திருவாரூர், தஞ்சாவூர், நாகை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு 48 கோடி ரூபாய் கல்வி கட்டணத்தை ரத்து செய்து டாக்டர் பாரிவேந்தர் அறிவித்தார். இதையடுத்து எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் பயிலும் புயல் பாதித்த பகுதிகளை சேர்ந்த மாணவ மாணவியரின் பெற்றோர் டாக்டர் பாரிவேந்தருக்கு நன்றி தெரிவித்து வருகின்றனர். திருவாரூரிலிருந்து எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் பயோடெக்னாலஜி 5ஆம் ஆண்டு பயிலும் விளமல் பகுதியை சேர்ந்த பிரபாகரன் என்ற மாணவரின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கல்வி கட்டணத்தை ரத்து செய்த டாக்டர் பாரிவேந்தருக்கு நன்றி தெரிவித்தனர். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டத்தில் உள்ள மாணவர்கள் எஸ்ஆர்எம் கல்வி நிறுவனம் படிக்கக்கூடியவர்களுக்கு எஸ்ஆர்எம் கல்வி நிறுவனத்தின் சார்பாக கல்வி கட்டணங்கள் வந்து ரத்து செய்திருக்காங்க. என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பையனும் வந்து அதில் படிச்சுட்டு இருக்கான். அவனுக்காகவும் அந்த கல்வி கட்டணங்களை வந்து ரத்து செய்திருக்காங்க. அதுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக எஸ்ஆர்எம் கல்வி நிறுவனத்தினுடைய கல்வி நிறுவனத்தில் பார்வையினர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாட்டிலேயே முதல் முறையாக லித்தியம் பேட்டரியால் இயங்கும் இருசக்கர வாகனம் கோவையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அஷிகோ கிரீன்வில் எனும் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ள இந்த இருசக்கர வாகனத்தில் உள்ள பேட்டரியை 1 மணி நேரம் சார்ஜ் செய்தால் 200 கிலோமீட்டர் வரை செல்லும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்டுள்ள இந்த பேட்டரி இருசக்கர வாகன விற்பனை விரைவில் தொடங்கும் என அந்நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி அஜிம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் லான்ச் பண்ணியிருக்குது. ப்ரீபெய்ட் பேட்டரி ஆப்ஷன் இருக்குது. அது வந்து 1 ரூபி per கிலோமீட்டர். அது வந்து உங்களுக்கு வந்து பெர் சார்ஜ் பேட்டரி கூட இருக்குது. சார்ஜ் பேட்டரி வந்துட்டு 200 கிலோமீட்டர் per சார்ஜிங், 1 hour சார்ஜிங் டைம், 10 பைசா per கிலோமீட்டர் இருக்குது. அது வந்து தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே நம்ம டீலர்ஷிப் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் செட் பண்ணிகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து சர்வீஸ் நெட்வொர்க் வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். மினிமம் வந்து ஒரு தாலுக்கில் வந்து உங்களுக்கு வந்து 2 டீலர்ஷிப் இருக்கும், சர்வீஸ் நெட்வொர்க் இருக்கும். இனி பூர்விகா மொபைல்ஸ் வழங்கும் செய்திகளின் தொகுப்பை காணலாம். திருப்பூரில் நடைபெற்ற காங்கிரஸ் ஆலோசனை கூட்டத்தில் இருதரப்பினர் மோதிக்கொண்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. பல்லடம் பகுதியில் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பில் புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வடக்கு மாவட்ட தலைவர் கோபி ஒருதலைபட்சமாக நடப்பதாக ஒரு தரப்பினர் புகார் தெரிவித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த கோபியின் ஆதரவாளர்கள் நாற்காலிகளை தூக்கி எறிந்து மோதலில் ஈடுபட்டனர். இதில் மூத்த நிர்வாகி ஒருவர் படுகாயமடைந்தார். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதி மக்கள் திருப்தி அடையும் வரை மருத்துவ சேவை தொடரும் என தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் உறுதிபட தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்களை நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்கும் வகையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு 64 மருத்துவ குழுக்கள் கூடுதலாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரம் அருகே பஜார் பகுதியில் நடைபாதையில் இருந்த ஆக்கிரமிப்புகள் காவல்துறை பாதுகாப்புடன் அகற்றப்பட்டன. தாம்பரம் நகராட்சிக்குட்பட்ட பஜார், சண்முகம் சாலை, முத்துரங்கம் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் நடைபாதை ஆக்கிரமிப்புகளால் பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுவதாக புகார் எழுந்தது. இதையடுத்து காவல்துறை பாதுகாப்புடன் நகராட்சி அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்றி நடவடிக்கை மேற்கொண்டனர். விழுப்புரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக பெய்த கனமழையால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விழுப்புரம், கோலியனூர், விக்கிரவாண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. மழை தொடர்ந்து பெய்யும் நிலையில் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்து வருவதால் மீட்புப் பணிகளில் மீண்டும் தொய்வு ஏற்பட்டுள்ளது. திருவாரூர் பேருந்து நிலையம், நன்னிலம், கச்சனம், திருத்துறைப்பூண்டி, கோட்டூர், மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்ததால் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. கஜா புயல் மீட்புப் பணிகள் நடைபெற்றும் நிலையில் பெய்த கனமழையால் திருவாரூரில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்வதில் மீண்டும் தொய்வு ஏற்பட்டுள்ளது. அரசியல் களத்தில் உலாவரும் நிஜ தகவல்கள் நிழல் வடிவில் உங்களுக்காக. புயல் பாதித்த மாவட்டங்களில் விவசாயிகள் பயிர் காப்பீட்டிற்காக விண்ணப்பிக்க நாளை கடைசி நாள் என்கிற நிலையில் அதனை மேலும் 1 மாத காலம் நீட்டிக்க டெல்லிக்கு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறதாம். இந்த ரகசிய அறிக்கை குறித்து ஊடகங்களில் வெளியாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காத நிலையில் தகவல் லீக் ஆனது குறித்து கோட்டை வட்டாரத்திலிருந்து அதனை நீக்கச் சொல்லி ஊடகங்களுக்கு பிரஷராம். பயிர் காப்பீடு நீட்டிப்பு தொடர்பாக கோட்டை வட்டாரம் கோரிக்கை வைத்தால் அதனை ஏற்றுக்கொள்வதாக உயர்மட்டமான டெல்லியிலிருந்து நாளை தகவல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறதாம். மாநிலத்தின் முதல் குடிமகனார் தனது இல்லத்தின் செலவுகளை 32 லட்சத்திலிருந்து 19 லட்சமாக குறைத்து விட்டாராம். கடந்த காலத்தை பொறுத்தவரை பவனத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் கேண்டீனில் பில்லை முதலாமானவர் பெயரை சொல்லி காந்தி கணக்கு எழுதிவிடுவார்களாம். தற்போது உள்ளவரோ கேண்டீனில் டோக்கன் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தியதோடு அசைவ உணவிற்கும் தடை விதித்து விட்டாராம். உலகக்கோப்பை ஹாக்கி தொடர் ஸ்பெயினை வீழ்த்தியது அர்ஜென்டினா. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஒடிஷாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஹாக்கி தொடரின் 3வது லீக் ஆட்டத்தில் அர்ஜென்டினா அணி 4-3 என்ற கோல் கணக்கில் ஸ்பெயினை வீழ்த்தியது. புவனேஸ்வரில் உள்ள கலிங்கா மைதானத்தில் 14வது உலகக்கோப்பை ஆண்கள் ஹாக்கி தொடர் நேற்று தொடங்கியது. இந்தியா, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட 16 அணிகள் தொடரில் பங்கேற்றுள்ளன. இந்திய அணி தனது தொடக்க ஆட்டத்தில் 5-0 என்ற கணக்கில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி வெற்றியுடன் தொடரை தொடங்கியுள்ளது. இந்நிலையில் இன்று மாலை நடைபெற்ற 3வது லீக் ஆட்டத்தில் அர்ஜென்டினா, ஸ்பெயின் அணிகள் மோதின. விறுவிறுப்பாக நடைபெற்ற ஆட்டத்தில் அர்ஜென்டினா அணி 4-3 என்ற கோல் கணக்கில் ஸ்பெயினை வீழ்த்தி வெற்றி பெற்றது. சென்னையை அடுத்த காட்டாங்குளத்தூரில் நடைபெற்ற அகில இந்திய பேட்மிண்டன் போட்டித் தொடரில் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் SRM பல்கலைக்கழக அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. தென்மண்டல மற்றும் அகில இந்திய பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான பேட்மிண்டன் போட்டித் தொடர் SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. இதில் ஆண்கள் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் SRM பல்கலைக்கழக அணி 2-1 என்ற கணக்கில் பஞ்சாப் மாநில சண்டிகர் பல்கலைக்கழக அணியை வீழ்த்தியது. ஒற்றையர் பிரிவு போட்டியில் சண்டிகர் பல்கலைக்கழகம் முதலிடத்தையும் SRM பல்கலைக்கழக அணி 2வது இடத்தையும் பிடித்தன. நிறைவு விழாவில் SRM பல்கலைக்கழக முன்னாள் மாணவரும் தேசிய அளவிலான பேட்மிண்டன் வீரருமான சதீஷ்குமார் மற்றும் SRM பல்கலைக்கழக நிதிப்பிரிவு இயக்குநர் பாலசுப்ரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகளை வழங்கினர். இனி தங்கம் வெள்ளி விலை நிலவரங்களை காணலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 8 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் விலை 23,272 ரூபாயாகவும் ஒரு கிராம் தங்கத்தின் விலை 2,909 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 10 காசுகள் உயர்ந்து ஒரு கிராம் 38 ரூபாய் 90 காசுகளாகவும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை 38,900 ரூபாயாகவும் உள்ளது. இனி வானிலை செய்திகள். டெல்டா மாவட்டங்களில் கனமழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை மைய இயக்குநர் பாலச்சந்திரன், தென் தமிழகத்தை ஒட்டிய வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியிருப்பதாக தெரிவித்தார். மேலும் மாலத்தீவு பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக வட தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என தெரிவித்துள்ள அவர், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் பரவலாக கனமழை பெய்யும் என கூறினார். தென் தமிழக கடற்கரை ஒட்டியுள்ள பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை ட்ரஃப் நிலவுகிறது. மேலும் மாலத்தீவுகள் பகுதியில் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தென் தமிழகத்தில் பரவலாகவும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் தென் தமிழக மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், புதுக்கோட்டை, கடலூர், காரைக்கால், புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். லோக் ஆயுக்தா அமைக்க முதற்கட்ட பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது குறித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. சென்னையில் கருணாநிதி சிலை திறப்பு விழாவில் சோனியா காந்தி பங்கேற்பதாக திமுக அறிவித்துள்ளது. புயல் பாதிப்பு பகுதிகளில் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய அரசு பரிசீலனை செய்வதாக துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்களுக்கு புதிய செயலி உருவாக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் சிவன் தெரிவித்துள்ளார். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவியை செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் நாளை காலை 7 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளை சந்திப்போம். வணக்கம்.